हेलो फ्रेंड्स केप இத நல்லா ஃபுல்லா அரைச்சு பாத்தீங்களா இது இப்ப நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு ஓகே இத இன்னைக்கு எங்களோட ஸ்நாக்ஸ் சோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம் actually friends ena full makeup la irukan paakringla ipo da vandata or video shoot panni mudichen innor or kutti vishayam da ungalaoda share panna pogen enna or feel pandrom appadina nammalku vandu income patta maatingidhu okayla actually velila poite vandaachu game mattum velada porom and game oda indha video mudichikalam गुड आफ्टरनून एक्चुअली कुछ टयरा अभी इनकी व्लॉग आफ्टरनून स्टार्ट पड़ो इं ना कई वचर पाती निका कट पड़ो हेर आयिल प्रिपेर पड़ा अब सो अदा कट पड़ी एंड आक्चुअली इनकी रेसीपी उमोड शेर पड़े इत हेर आयिल ना रेगुला यूस पड़िटे रेसीपी उमोड शेर पड़े बट व्लॉग स्टार्ट पड़े सूमा अभी काटे केप ना फा अरेटे पटा ना करवपिल वंगयम से इंटरकड़ा वो वे अर लिटर फर्स्ट ऊतिकल इंतल नम अरे पेस्ट पटक फटे ना एल कल अदक्रम स्टव आन पड़ी के ओके स्टव आन पड़े ना मुगि वरण अक्चुअली रेसीपी उ ओवराल सूमा सुलता मतबा इतजल रेसीपी फा ना इन डीटेल कामिकनुंगी कापर अट्ठे इन सब इनक्रीडियंटा सेपोल सोर पड़ी वे अवलोदा ओके ना से मुड़च आक्चुअली इनके वे टाइम सोल फा वीडियो एड़क मुड़ा सो बाय पाती ना मिक्स इतनी कुछ कूड़े एनमें वाजिड़ी कुछ नर क्रिंजी वं ना अगर मुड़ा काटे फीडियो एड़क मुड़े बिकॉज वर्क ऑफिस वर्क पाटे सैडल एडिट पड़े फीडियो एड़क मुड़े उ ना क्लियर डीटेल रेसीपी वे ना पड़े एद इंक्लूड पड़े इले इवोमिया से मुड़ा अब उडर पड़ो अब ना इंटे चेन्नकें अब ओके बट रोम दूर से मुझा इत ना वे बिजनसा पड़े और हेल्प अबावान रोम दूर कंपा से मुड़ा से ट्रे पड़ी पाक से अच्छी विडर आक्चुअली पापा बता आरमचर अंगल का ओके नम्बर पॉपकॉर्न सूपर रेडी आमया पाक सूपर ओके इनके स्नैक्स साप्ट एंजॉय पड़पो ऐसा फ्रेंड्स मेकअपोड़े अब पाती आक्चुअली और कोलैब वीडियो अंत शूट इतना मुड़ी इत को और रेसीपी कोलैबा कंजरटान कोलैब सो इत वेलिफ्रंटान वीडियो पाते इतना अब निक அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படினா நம்ம சேனல்ல டியோண்டா இருங்க மீன்ஸ் நம்ம சேனலோட वीडियोस எல்லாம் ரெகுலரா பார்த்துட்டே இருங்க சீக்கிரமா அந்த கோலாப் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்றோம் அண்ட் இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா இன்னொரு ஒரு குட்டி விஷயம் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்துட்டு என்ன ஆல்ரெடி நீங்க வந்துட்டு पॉपकॉर्न रेसिपी पोटिंगे इनके तिरपी काटनी अब नैचरपी आक्चुअली इनके काटना फुल रेसिपी काटूंत अलैबूम पॉपकॉर्न देवपट्च अंड अद इनके ना चलिए नया वे नया वे नम्को और स्नैक्सो और लंचो वो रोम सिंपला आकटो अदकान टाइम यूशल और हाफ एन हवर स्पेंड पड़ोना अव मिनट मुड़चों ट्वेंटी फाइव मिनट्स नम्बर क
அப்படி எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் போது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா செய்யலாம். ஆல்ரெடி ப்ரெஷரா இருக்கப்ப இன்னும் ப்ரெஷர் ஏத்தாம செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் அது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இதுவே இருக்கட்டும் அப்படின்னு போட்டேன். அடுத்து உங்களுக்கு சும்மா ஒரு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி தான் காட்டியிருப்பேன். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க, ஒழுங்காக பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக உங்களோட எல்லா ஒர்க்கையுமே பார்க்கலாம். ஓவர் ப்ரெஷராக இருக்காது அதுக்காக தான். அண்ட் இப்போ வந்து ஆக்சுவலி நான் பாப்கார்ன் சாப்பிட்டுட்ருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆக்சுவலி எல்லாருமே இந்த குவாரண்டைனில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி குவாரண்டைன் லாக்டவுன் இப்போ முடிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் எல்லாருமே என்ன ஒரு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்கம் பத்த மாட்டேங்குது. ஏன்னா முன்னாடி அளவுக்கு இல்லை இல்லையா, இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவுகள்லாம் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்துட்டு முன்னாடி கிளீனாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவோம், இப்போ அதை ஒரு படி தாண்டி போய் எல்லா விஷயமும் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி போயிட்டு வரமா சானிடைஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இப்போ ஆட் ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்துட்டு அன்வான்ட் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம இருப்போம், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்போம். நம்ம அப்படி இருந்தால் தான் வந்துட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஸோ அதனால அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்றப்ப நம்ம ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிட்டு இருந்த அந்த அமௌண்ட்டே வச்சு நம்மளோட எக்ஸ்ட்ரா தேவைகள் அதெல்லாமே வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால நம்ம வந்துட்டு அடுத்ததாக ஏதாவது ஒரு சைட் இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி தானே யோசிப்போம். ஸோ அதில் சைட் இன்கம் அப்படின்றப்ப சட்டுன்னு கிடச்சிருமா அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் அப்படி கிடைக்காது. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆப் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேபி இந்த ஆப் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ரீசெல்லிங் ஆப் தான் அது, மீஷோ அப்படின்னு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பாப்புலர் யூடியூபர்ஸ்லாம் பேசிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு பேச வேணாம் அப்படின்னு கூட நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி சப்போஸ் ஒன்று ரெண்டு பேர் அதை பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்க தப்பி தப்பி நம்ம சேனல் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. சப்போஸ் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வருது, அதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கோம், நம்ம தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா, இருக்கிறதுலே பெரிய சந்தோஷமாக தான். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மீஷோ ஆப் பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். மீஷோ ஆப் அது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு ரீசேல் பண்ண போகிறோம். ரீசேல்னா என்ன, ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க மேனுஃபேக்சரர் நம்ம கிடையாது, இன்னொருத்தங்க வாங்குறவங்களும் நம்ம கிடையாது, இன்னொருத்தங்க இவங்கள்ட்ட வந்து வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. ஸோ இப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு யூஸ்வலாக என்ன நினைப்போம், ஐயோ அப்படின்னா வந்துட்டு ஒரு கடை மாதிரி தேவைப்படும், இல்லை ஒரு ஏரியா தேவைப்படும், நம்ம அதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா, முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணணுமா, இப்படி நிறைய க்வெஷ்சன்ஸ் நம்மள்கிட்ட வரும். இது எதுவுமே தேவையில்லை, நீங்கள் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவும் வேணாம், வாங்கி வைக்கவும் வேணாம். இப்போ எப்படி இது அப்படின்னா உங்கள்கிட்ட உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு காட்டுறேன். ஆக்சுவலி என்னன்னா இதுதான் அந்த ஆப்பு, ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் பார்க்கணும், எல்லா ப்ராடக்ட்ஸும் நல்லாயிருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும். நல்லா இருக்கு இது தேவை அப்படின்றவங்களுக்கு அந்த தேவையான ப்ராடக்டை நீங்கள் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுனாலும் ஷேர் பண்ணலாம். அதை ஷேர் பண்ணி நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவை அப்படின்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க இது எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வந்து இதில் போய் நார்மலாக ஷாப்பிங் கார்ட் நம்ம ஆட் பண்ணுவோம்ல, ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை கார்ட்டில் ஆட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு சேல் அதாவது அவங்களோட அட்ரஸை வந்துட்டு டூ அட்ரஸ் கொடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். இதை தான் நம்ம பண்ணணும். சரி எப்படி நான் வாங்குறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் மார்ஜின்னு ஒரு அமௌண்ட் இருக்கும், ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த மார்ஜின் அமௌண்ட்டில் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குர்த்தி பார்க்குறீங்க, அந்த குர்த்தி வந்துட்டு 350 ருபீஸ் போட்டிருக்கு, ஆனால் அந்த குர்த்தியோட ஒர்த் வந்துட்டு 500-600 அப்படி இருக்கும், செம்ம குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த குர்த்தி வேணுன்றவங்க உங்கள்கிட்ட வந்துட்டு இது வேணும்னு கேட்பாங்க. அப்போ அந்த 350 ருபீஸ் குர்த்தியை வந்துட்டு நீங்கள் 400 இல்லை 450 வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 450 வைக்கிறீங்க, அப்போ ஒரு 100 ருபீஸ், அந்த 100 ருபீஸ் தான் உங்களோட மார்ஜின் அமௌண்ட். அந்த அமௌண்ட் நீங்கள் அவங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணி விட்டுருவீங்க. இதில் வந்து பெனிஃபிட்டான ஒரு விஷயம் என்னென்னா கேஷ் ஆன் டெலிவரி கூட இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்றப்ப யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட எடுத்தோன்னே ப்ராடக்ட் கைக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காசு கொடுக்கறதுக்கு வந்துட்டு கஷ்டப்படுவாங்க, மீன்ஸ் உங்களை அந்த அளவுக்கு நம்ப மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிள் இருக்குது, அவங்களை அதுவே கொடுத்துக்க சொல்லலாம். கேஷ் ஆன் டெலிவரி பே பண்ணதுக்கு அப்புறம் ஐ மீன் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஆர்டர் வந்துட்டு அவங்களோட அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு பிளேஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு போகிற மாதிரி மீஷோவே அதை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க.
அதுல அவங்களுக்கு காட்டுற அமௌண்ட் வந்து டோட்டல் அமௌண்ட் நீங்க 450 வச்சீங்களா அப்படி காட்டுவாங்க அவங்கள்ட்ட ப்ராடக்ட் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வந்து ரிட்டர்ன் பாலிசி வந்து 7 to 10 டேஸ் இருக்கும் அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் அவங்க ரிட்டர்ன் பண்ணல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க நீங்க பேங்க் அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல எதுவுமே இல்ல பட் ஒரே விஷயம் உங்களோட டைம் யூஸ் பண்ணி நீங்க எது எது குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படின்றத பார்க்கணும் அந்த ப்ராடக்ட் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும் இதுதான் அந்த ஹேப்போட அண்ட் இன்னொரு விஷயம் மீஷோல ப்ராடக்ட்ஸோட விலை எல்லாமே மற்ற சைட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா இருக்கு ஸோ மற்றவங்க எல்லாருமே மற்ற சைட்ல போய் பார்க்கும்போது 100 ரூபாய்க்கு விற்கிறது இங்க ஆப்வியஸ்லி 50 ரூபா தான் நீங்க 70 ரூபாய்க்கு விற்கும் போது 100 ரூபா கம்பேர் பண்றப்ப 70 ரூபா எவ்வளவு பெட்டர்னு உங்கள்கிட்ட வரதுக்கான சான்சஸும் இருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே இப்ப மீஷோ ஆப்பை டவுன்லோட் முதல்ல போய் அதில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப் வேணும் இல்லையா அந்த ஆப் நீங்க இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்மளோட லிங்க்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் வேற இருக்கும் ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் அவைல் பண்ணிக்கோங்க அண்ட் மற்ற யாருக்காவது வேணும்னா அதை மட்டும்தான் நான் அதில் பர்ச்சேஸ் பண்ணணுமா மார்ஜின் செட் பண்ணாமல் பர்ச்சேஸே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இன்கேஸ் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் மார்ஜின் செட் பண்ணி கொடுங்க உங்களுக்கே வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப மார்ஜின் செட் பண்ணாமல் ஜீரோனே போட்டு அந்த அமௌண்ட்டுக்கே நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் அந்த ஆப்பை பற்றி ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருந்தபடியே ஏர்ன் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உங்களோட அப்பாக்கோ உங்களோட அண்ணனுக்கோ உங்கள் தம்பிக்கோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கோ யாருக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு அவங்களோட ஃபினான்ஷியல் இதில் வந்துட்டு கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு வே ஆஃப் ஏர்னிங் ஃப்ரம் ஹோம் இப்போ எல்லாருக்கும் ஜாபே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஆயிடுச்சு பட் இது வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் இதை பற்றின எந்த நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் பண்ண போகிற விஷயமெல்லாம் அந்த ப்ராடக்ட் தேவையில்லாதவங்களுக்கு பாஸ் பண்ண போகிறீங்க அது குவாலிட்டி ப்ராடக்டாக பார்த்து பாஸ் பண்ண போகிறீங்க இவ்வளோதான் அது குவாலிட்டியாக செக் பண்ணுறது கூட அங்கேயே ரிவ்யூ எல்லாருமே போட்டிருப்பாங்க ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க வீடியோஸ் போட்டிருப்பாங்க இதெல்லாம் பார்த்து தான் பண்ண போகிறீங்க ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஈஸி இபிஏ ஃபோனை எடுத்து கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிடுங்க ஓகே நானும் இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆக்சுவலி இந்த வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சு மேக்கப்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பா வேற வந்துட்டாங்க ஸோ அப்பா போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ சாப்பிட்டுட்டு இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பைக்கில் திருப்பி ஒரு ரவுண்டு போகணும் இல்லையா டெய்லி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன்ல ஸோ அதுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் பாய் என்னடா திடீர்னு கொண்டையோடு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலி வெளியில் போயிட்டு வந்தாச்சு ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு டைம் என்னென்னா மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன் 9:09 ஆல்மோஸ்ட் நைட் ஆகிடுச்சு இப்போ டின்னர் வந்துட்டு என்னன்றதை பார்க்க போகிறோம் பெருசாக அதுவும் இருக்காது சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ அதனால் டின்னர் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் நான் வந்துட்டு ஷூட் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஒரு கேம் மட்டும் விளையாட போகிறோம் அந்த கேமோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் என்ன கேம் அப்படின்னா அகலியாஸ் லைஃப் ஸ்டைல் அகலியாக்கா இருக்காங்கல்ல அவங்களோட இதில் வந்துட்டு விளையாண்டுருந்தாங்க அழகாக இருந்துச்சு ஆக்சுவலி வந்துட்டு அது கேமுன்னு சொல்கிறதா இல்லை வந்துட்டு ஒரு குவிஸுன்னு சொல்கிறதா என்னன்னே தெரியல ஒன்றும் இல்லை ஒரு குச்சி வச்சுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அதில் மூணு குச்சியை மட்டும்தான் நவத்தணும் நவத்தி அவங்க சொல்கிற அந்த அவுட்புட் அதில் வர வைக்கணும் வாங்க நம்ம விளையாடிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னால கேம் விளையாட போகிறேன்னு ஸோ அம்மா வந்திருக்காங்க அம்மாவிட்ட தான் அந்த கேம் என்னன்றத கொஸ்டின் காட்டலாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது இருக்குல்லம்மா இத்தனை குச்சி இருக்குல்ல இதை வச்சு நான் ஒரு டிசைன் போடுவேன் ஓகேவா அந்த டிசைன் போட்டு அதுலேருந்து நான் ஒரு இது சொல்லுவேன் இதுலேருந்து 3 குச்சியை மட்டும் நீ வெளில எடுத்துக்கலாம் ஆனால் நான் கேட்குற டிசைன் வரணும் 3 குச்சியை மட்டும் தான் வெளில எடுக்கணும் ஆனால் நான் கேட்குற டிசைன் வரணும் ஓகேவா அதே கேம் இப்போ நான் இங்கே உங்களுக்கு வந்துட்டு அடுக்கிறேன் அதை காட்டுறேன் இப்போ தெரியுதுல இதில் 5 பாக்ஸ் இருக்காமா 5 ஸ்கொயர் இருக்கு இந்த 5 ஸ்கொயர்ல இந்த 5 ஸ்கொயர் இருக்குல்ல இந்த 5 ஸ்கொயர்ல 3 குச்சி தான் எடுக்கணும் அதாவது எக்ஸாம்பிள் 1, 2, 3 இப்படி 3 குச்சி தான் எடுக்கணும் ஆனா 3 ஸ்கொயர் தான் எடுக்கணும்
அஞ்சுல மூணே மூணு குச்சியை மட்டும் எடுத்தா மூணு ஸ்கொயர் தான் இருக்கணும். ஓகேவா? மூணு ஸ்கொயரும் ஒரே சைஸ்ல இருக்கணும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல எல்லாம் இருக்க கூடாது. ஸோ அதான் கேமு. நீங்களும் கெஸ் பண்ணுங்க எப்படின்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்துட்டு கமெண்ட்ல கொடுங்க, நீங்க யார் யாரெல்லாம் எப்படிலாம் கண்டுபிடிச்சீங்கன்னு. இப்ப அம்மா கெஸ் பண்ணிட்டோம், ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும். மூணு குச்சி கையில இருக்கணும் சொல்றல, நீ எடுத்து வச்ச மூணு குச்சி கையில இருக்க சரியான ஃப்ராட் மம்மி, பாக்கலாம் எப்படி இருக்கிறாங்க. மறக்காம சொல்லிருங்க யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அது எப்படின்றத எடுத்துட்டு பிக்சர் வேணா எனக்கு மெயில்ல இல்ல இன்ஸ்டால டாக் பண்ணி அனுப்பி விடுங்க. எப்படி அஞ்சு தான் அஞ்சு கட்டமா நாலு கட்டமா அது டோட்டலா அஞ்சு கட்டம். நீ அஞ்சு கட்டமா வச்சிருக்க, ஆனா கேம் இருக்கிறது நீ ஏன் வேணும்டா வச்சிருக்கியா? கரெக்டா தான் வச்சிருக்கேன், இதுதான் கேம். இத வந்துட்டு கடைசியில மூணு தான் இருக்கணும், மூணு ஸ்கொயர் தான் இருக்கணும். இப்ப அஞ்சு ஸ்கொயர் இருக்குல்ல, மூணு ஸ்கொயர் ஆகணும். நம்ம ஒரு டஃப்பான கேம் தான் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச் அகலியாக்கா, இல்ல அகலியாக்கோட அப்பாவுக்கு தேங்க்ஸ். அப்ப இது இங்க ஒண்ணு மட்டும் தடி அடிக்குது மக்களே. அம்மா இது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கூட்டியா நம்ம கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்கலாம். கண்டுபிடிச்சா கிஃப்ட், கண்டுபிடிக்கலன்னா கிஃப்ட் கிடையாது. நம்ம வேணாலும் கேட்டு ஏதாவது வாங்கிக்கலாம். வாங்கிக்கிறியாமா? கண்டுபிடிக்கலாம் அதெல்லாம் வாங்கிக்க மாட்டாங்களா? நம்ம மட்டும்தான் வாங்கிக்கலாம். அஞ்சு குச்சி எடுத்துக்கிறதுமே எல்லாரும் எடுப்பாங்க, மூணு குச்சி எடுக்கணும்ன்றதுதான் கேம். நாலு கட்டம் அப்புறம் அஞ்சு கட்டம் மூணு கட்டம் கரெக்டாக வராது, என்ன பண்றது? சரி மக்களே, எப்படி கொஞ்ச நேரம் ஆகும் நினைக்கிறேன். அம்மா யோசிக்கட்டும், இன்கேஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மூணு ஈக்குவல் சைஸ் ஸ்கொயர் வரும். நம்ம இதே மாதிரி டெய்லி ஒரு கேம் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கேம் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கேம் எல்லாம் நிறைய போடணும்ன்றதெல்லாம் சொல்லுங்க. சப்போஸ் இங்க யாருக்காவது அப்படி போடணுமா, அப்ப நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா இதுக்காக தேடி தேடி ஏதாவது கேம் கண்டுபிடிக்கிறேன். எங்க அம்மா ஒரு சோக ஃபேஸ்க்கு போயிட்டாங்க, என்ன கண்டுபிடிக்க முடியல. கிஃப்ட் பறிப்போதேன்னு யோசிக்கிறீங்கம்மா? தெரியல, அதுக்குள்ளேயே எப்படி கொஞ்ச நாளா யோசிங்க. கிஃப்ட்மா? கிஃப்ட் கிஃப்ட் வேணாமா? கண்ணு அப்படி யோசிச்சு பாரு, கிஃப்ட் வந்து வந்து போகும், யோசிக்கலாம். சரி மக்களே, அம்மா கண்டுபிடிக்கட்டும், எப்படி கொஞ்ச நேரம் ஆகும் போல இருக்கு, கண்டுபிடிக்கட்டும், யோசிக்கட்டும். கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலனாலும் ஒரு டிசிஷன் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்துட்டு நான் உங்களுக்கு 9:30 இந்த கேம் ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னேன் இல்லையா, சோ இப்ப 10:30 ஆகுது. அம்மா வந்து ஃபைனலா தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அம்மா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு கரெக்டா வந்துட்டாங்க, ஒரு குச்சி ரெண்டு குச்சி அந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல தான் வந்துட்டு விட்டாங்க. ஆக மொத்தம் ஆனா அதை கரெக்டா கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, பட் ஆனா லாஸ்ட் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம வின் பண்ணிட்டோம், கிஃப்ட் மிச்சம். இப்ப நம்ம ஆன்சர் ரிவீல் பண்ணிடலாம்.
இது எடுத்துட்டியாமா ஹ இது எடுத்துட்டியா இப்போ உங்களுக்கு இந்த சைடு எதுமே மேலஞ்ச இல்லையா இப்போ பாரு இப்போ 4 பாக்ஸ் இருக்கு இங்கிருந்து இங்கேயும் ஸ்கொயர் கம்ப்ளீட் ஆயிருக்கும் இங்கேயும் கம்ப்ளீட் ஆயிருக்கும் இங்கேயும் கம்ப்ளீட் ஆயிருக்கும் இதுதான் கேம் சூப்பரா இருந்துச்சு அது இருங்க இந்த கேம் பத்தி எப்படி இருந்ததுன்னு அம்மாட்டுக்கு இந்த கேம் எப்படி இருந்ததுன்னு கேக்கலாமா அம்மா இந்த கேம் ஜாலியா இருந்ததுல செம்ம ட்விஸ்ட் இது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயமா தான் இருந்துச்சு ஓகே இந்த வீடியோ இன்னுமும் எங்க அம்மா அதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க வீடு கட்டியா கட்டாம விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கட்டிடட்டும் என்னன்னா நம்ம சேனல்ல இந்த வீடியோ என்னைக்கு ரிலீஸ் பண்றோமோ அன்னையில இருந்து கரெக்டா நான் ஒரு ஃப்ரம் டே டு டே போடுறேன் அந்த டேட் வரைக்கும் நம்ம சேனல்ல கிவ்அவே இருக்கு அந்த கிவ்அவேல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் இந்த வீடியோ டேட் இருக்கு இல்லையா அன்னையில இருந்து நான் ஒரு 2 டேட் கொடுத்துருக்கேன் பாருங்க ஸ்கிரீன்ல வரும் அந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் ஃப்ரம் டேட்ல இருந்து 2 டேட் வரைக்கும் போடுற அத்தனை வீடியோஸும் ஃபுல்லா பார்த்துருக்கணும் லைக் பண்ணிருக்கணும் அதுக்கப்புறமா அந்த வீடியோ இப்போ ஒவ்வொரு வீடியோ பாக்குறீங்களா அந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்கள் அதுல நம்ம பேசுற விஷயம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றத்தை பத்தி நீங்க கமெண்ட்ல பேசிருக்கணும் சோ இதுதான் அண்ட் ஆக்சுவலி நீங்க வந்து கமெண்ட்ல சும்மா நைஸ் குட் அந்த மாதிரி யூஸ்வலா போடுவாங்க சோ அந்த மாதிரி போடக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி போடுறது அந்த மாதிரிதான் எல்லாருமே போடுவாங்க இல்லையா சோ அதனால வந்துட்டு யாரோட கமெண்ட் எல்லாம் யூனிக்கா இருக்கு அப்படின்றதும் மேட்டர் அண்ட் நீங்க ஃபுல்லா பாத்துருக்கீங்களா இல்லையான்றதும் எங்களுக்கு நல்லதான் தெரியும் அது மட்டும் இல்ல அதுக்கப்புறமா நம்ம பேஜ் இன்ஸ்டா பேஜ் இருக்குல்ல அந்த பேஜோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் நம்பர் ஆஃப் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதுல டேக் பண்ணி விடுங்க நம்மளுக்கு அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட FB பேஜ் இருக்கு அதையும் நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிருக்கணும் இவ்வளவுதாங்க ரூல்ஸ் சோ கண்டிப்பா நம்மளோட எல்லா வீடியோஸும் பார்த்து நம்மளோட ஃபேமிலி சாண்டி சூப்பர் சமையல் ஃபேமிலியில ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிருங்க இது வரைக்கும் இருக்கவங்களும் சரி இதுல புதுசா ஜாயின் பண்றவங்களும் சரி யாரு வேணாலும் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சோ அவ்வளவுதான் இந்த ஒரு ஹாப்பி நியூஸோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பிளாக் இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பை மா பை சும்மா